ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவர் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணு நாலு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இங்கே வெயிலே வந்திருக்கு. அம்மா வீட்டில் இருக்கும்போது பாப்பாவுக்கு மூணு நாளுமே சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சு, அவளை குளிக்கவும் வைக்கல, சும்மா தொடச்சி விடுவேன் டவலில், ஏன்னா அவ்வளோ குளிராங்க. இன்னைக்கு வெயில் அடிக்குது, ஒரு 10 மணி இல்லாட்டி 11 மணியை போ சுடுதண்ணி காய வச்சு அதை நல்லா ஆற வச்சு அந்த தண்ணியில் தலையை அலசி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுடுதண்ணி காய வச்சு மேலெல்லாம் குளிச்சு விடணும். கண்டிப்பாக இன்னைக்கு குளிச்சு விடணும், இல்லாட்டி அவள் நைட்டு தூங்க மாட்டான். நேற்றுமே நைட்டு தூங்கும்போது ஒரு மாதிரி வேர்க்குது வேர்க்குது. அவளோட ஸ்வெட்டரை ரிமூவ் பண்ண சொல்லி அவள் யூஸ் பண்ணியிருந்த டிஷர்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கினான். அப்படி கசகசன்னு இருந்திருக்கும் போல. சரி, நான் இப்போ சமைச்சிட்ருக்கேன், வாங்க என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன், அரிசி வெந்துட்டுருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நேற்று ஃப்ரைடே இல்லை, அப்பா ஈவினிங் டைமில் மார்க்கெட்டிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கெளுத்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அதை ஃப்ரை பண்ண முடியாது. அப்படியே சும்மா மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். அதை தான் இப்போ நான் குழம்பு செய்வேன். அது இல்லாமல் எனக்கு நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து தம்பியை நான் பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன், கருவேப்பிலை. இன்றைக்கி வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சூப்பராக பொரியல் பண்ணுவாங்க, தேங்காயெலாம் மிக்ஸ் பண்ணி. அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அஷ்டமிக்கு முன்னாடி வாங்கின பீன்ஸ், நான் இதெல்லாம் பிளான் பண்ணி ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். அம்மாவும் வேறு ஏதாவது குழம்பு வச்சுருப்பாங்க நினச்சி தான் மூணு நாள் கழித்து இங்கே வந்து பார்த்தா கேரட் பீன்ஸ் அப்படியே இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி முனையில் மட்டும் ஒன்று ரெண்டு காஞ்சு போயிருக்கு, மற்றபடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடுவேன். அதை நான் சாப்பிடுவேன், அவங்க விருப்பம் இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி இல்லை. அது இல்லாமல் ஒரு ரெண்டு தக்காளி எனக்காண்டி நான் தக்காளி சட்னி பண்ணி சாப்பிட்ருவேன். இதுவே எனக்கு போதும், அவங்க எல்லோரும் மீன் சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நான் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்து கட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டு வந்தாச்சு. பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறா. இதுக்கு முன்னாடி இந்த பொரியல் நான் இங்கே செய்யவே இல்லை. பார்க்கலாம் அவளும் விரும்பி சாப்பிட்றாளா என்னென்னு. சரி, இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். சாப்பாடு இப்போ ரெடி ஆயிடுச்சு, குழம்பு வைக்க போறேன். எப்போதும் போல எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துட்டேன். நேற்று நாங்கள் தண்ணி அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருந்தோம்னு சொன்னேன்ல, அது இதுதான். இங்கே பாருங்க, இந்த மீன் தான். இப்போ இதை தான் சமைக்கணும். தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, நான் குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க. ஒரு வழியாக கொத்தமல்லி, இங்கே செய்கிற மசாலா எல்லாமே சேர்த்து கெளுத்தி மீன் குழம்பு ரெடி. இப்போ பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் வேக வச்சிடலாம். அதுக்காண்டி தண்ணி காய வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் கொண்டுட்டு வந்தேன் அடிப்பம்புலேருந்து. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு, உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சிடலாம். உப்பு சேர்த்தாச்சு, தண்ணி நல்லா ஹீட்டாக கிண்டி விட வேணாம், அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நான் இப்போது வேக வச்சு வச்சுட்டேன். வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. தேங்காய் திருவி ரெடியாக இருக்குது, வெங்காயம், அது கூட கொஞ்சம் காந்தரி மிளகாய், கருவேப்பிலை. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு சேர்த்துடலாம். மிளகாய், வெங்காயம், வெங்காயம் சேர்த்து வதங்கிட்டு இருக்கு, கருவேப்பிலை. கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். இங்கே கொஞ்சம் தண்ணியே தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்து இறக்கி வச்சிடலாம்.
இப்ப நல்லா வதங்கிருச்சு, நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துடலாம். சைடு தீ கொஞ்சம் அதிகமா இருந்தனால இந்த இடத்துல தேங்காய் அடி பிடிக்கிற மாதிரி ஆச்சு, அதனால விறகு வெளியே எடுத்து வச்சாச்சு. வெறும் நெருப்புல மட்டும் கிளறிட்டு இருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கிளறும் போது அதிகம் தீ இருந்துச்சு அப்படின்னா அடி பிடிச்சிரும். இங்க பாருங்க, ஒரு வழியே கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. காந்தரி மிளகாய் சேர்த்துருக்கேன், காரம் நல்லா சூப்பரா இருக்கும். டைம் இப்போ 10:30. பாப்பாவுக்கு சுடுதண்ணி காய வச்சிருக்கேன், அதுதான் அடுப்புல இருக்கு. 11:30 அந்த மாதிரி டைம்ல தான் பாப்பாவுக்கு குளிச்சு விடணும். ஓகே, நான் இப்போதான் சாப்பிட போறேன். என்னோட ஹஸ்பண்டும் தம்பியும் கொஞ்சம் வயலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கலாம். நான் இப்போ என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கல, வாங்க. மார்னிங் சாப்பாடு சாதம். மீன் குழம்பு வைக்கும்போது அந்த தக்காளி எல்லாம் போட்டு வதக்குவோம் தெரியுமா, அப்படி வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எனக்காண்டி தக்காளி தொக்கு மாதிரி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி வேற சேர்த்துருக்கோமா, அதனால சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு அந்த குழம்பு. அதுக்கப்புறம் நிறைய பொரியல் எடுத்திருக்கேன், கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே, நான் சாப்பிட்றேன். இப்போ என்னோட ஹஸ்பண்டும் தம்பியும் சாப்பிட்றாங்க. சாதம், மீன் குழம்பு, பொரியல் அவங்க கொஞ்சமா எடுத்திருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக தேங்காய் மிக்ஸ் பண்ணி இங்க அவங்க சாப்பிட்டதே இல்லைல்ல, நம்ம ஊர் சைடு இருக்கிற பொரியல் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க, அதனால கொஞ்சமா கொடுத்துருக்கேன். ஆனால் ரியாக்ஷன் பார்க்கலாம். இங்க தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனுக்கும் மீன் குழம்பு பொரியல். இது வந்து நேற்று வச்ச கருவாடு உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சிருந்தாங்க, நான் சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால ஹீட் பண்ணி தம்பி அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். சரி, அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். சொல்லுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்கு? ஆனா உங்களுக்கு ஏன் பிடிக்காது தேங்காய் சேர்த்து சாப்பிடுறது? சின்ன வயசுல இருந்து சாப்பிடல அதனால பிடிக்கல, இப்போ எப்படி இருக்கு உனக்கு? பழகணும்ல, நான் எப்படி பழகுனேன் வாங்க சண்டை போடலாம். நான் எப்படி பழகுனேன் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்றேன் கொஞ்சம் கொஞ்சம். அதுவும் இதுவும் நல்லது தானே, கேரட் பீன்ஸ் எல்லாம் நீங்க நம்ம என்ன சமைக்கிறோமா குழம்பு செய்யும்போது, இப்படியாவது பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஆமா, சரி தம்பிக்கிட்ட கேட்கலாம். காய்க்கு கோண கெமத்தி லாகுச்சு அவங்க எல்லாமே விரும்புவாங்க, அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க, அவங்க ஹேட் பண்ணவே மாட்டாங்க. நானும் கேட்பேன், பர்சனலாக கேட்பேன் வீடியோவில் இல்லாமல், அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். சரி, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டைம் இப்போ ஒரு 3:30 இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு லைட்டாக மேக்கப் போட்டுட்டு ஈவினிங் டைமில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அஷ்டமிக்கு முன்னாடி நான் பாப்பாவுக்கு ஒரு புக்கு ஒன்று வாங்கினேன், மேஜிக் வாட்டர் புக்குன்னு சொல்லி. அவள் கொஞ்சம் அதிகமாகவே இப்போல்லாம் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதனால அவளுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அப்போவே என்னால் அப்லோட் பண்ண முடியல, இன்னைக்கு டே விலாக் தானே எடுத்திருக்கோம், இதில் காமிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு வாங்க, நான் வாங்கி ஓப்பன் பண்ணிட்டு பாப்பா கிட்ட கொடுக்கும்போது அவள் எப்படி ரியாக்ட் பண்ணா, அவள் எப்படி என்டர்டெயின் பண்ண. இதுதான் அந்த பார்சல். இதுக்கு முன்னாடி நான் பாப்பாவுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி நான் ஓபன் பண்ணதுல இருந்து அவளோட ரியாக்ட் எதுவும் நான் காமிச்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட சொல்லலாம். மொபைல் அதிகமாக யூஸ் பண்ற குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா மறந்துடுவாங்க. பாப்பாவுமே நிறைய டைம் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது போரிங்கான வீடியோ வந்ததுன்னா சடனாக அவள் என்கிட்ட சொல்றா, எனக்கு புக்கு வேணும், எனக்கு நான் எழுதணும்னு சொல்லி சொல்லுவா. இப்படிதான் சொல்லுவா அவங்களோட லாங்குவேஜில், எனக்கு வேணும்னு சொல்லி சொன்ன உடனே நானும் ரொம்ப ஆசையாக உடனே மொபைலில் ஆஃப் பண்ணிவிட்டு அவள்கிட்ட கொடுத்துருவேன். மொத்தம் 3 புக்கு இருக்கும், 290 ஒரு எவ்வளோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் 300க்குள்ளே தான். ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் ஒரு புக்கை எடுத்துகிட்டு போயிட்டா. சரி வாங்க, அவள் எப்படி ரியாக்ட் பண்ணி எந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுறான்னு பார்க்கலாம். 3 புக்குக்குமே தனியாக ஒவ்வொரு பென் கொடுத்துருப்பாங்க, அதில் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு பேஜில் ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி இருக்கும், இன்னொரு பேஜில் அந்த பேஜில் என்னென்ன பிக்சர் இருக்குது அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த பிக்சர்லாம் வரும். நான் வீடியோ எடுக்கணும், இருமா கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலான்னு சொன்னதுக்கு பயங்கர அழுகை, அதனால் கொடுத்துட்டேன். இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி நம்ம பார்க்கலாம்.
எப்படி இருக்குமா? சரி ஓபன் பண்ணி கொடுங்க அவளுக்கு. வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தேஜுக்கிட்ட தான் நாங்க கொடுத்துருந்தோம். அவனால சரியா எழுத தெரியல. அந்த பெண்ணு கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிருக்கிறதுனால வெயிட்டா இருக்கும். ஸ்கெச் பண்றது வந்து இப்போதானே பாப்பா பழகுறா. அதை விட வீடியோவில் கொஞ்சம் அதிகமா ஒடியா லாங்குவேஜ்ல பேசியிருப்பேன். ஏன்னா தமிழ் பாப்பா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வர்றா. அவங்களும் அந்த லாங்குவேஜ்ல தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பாருங்க, தண்ணியில தான் இது ஸ்கெச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்கெச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிக்சர் வரும். பாபு வாரில இனி இந்த புக்கு புக்கு மாதிரி இருக்காது. எயிட்டி எயிட்டி எல்லா பேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி சிரித்து நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணா. நீங்களும் யாராவது இந்த புக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்படி டான்ஸ் ஆடுற பார்த்தீங்களா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. பாப்பாவுக்கு பிடிச்சிருந்ததில் எனக்கும் ஹாப்பி. பார்த்துருந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் தெரியுமா, அப்போ கூட என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா நான் எழுதணும், எனக்கு அந்த புக்கு வேணும். ஏன்னா மொபைல் சில டைம் யூஸ் பண்ணும்போது ஆட் வரும் அந்த புக்கு. அது அவளுக்கு சடனாக ஞாபகம் வந்தோடனே எனக்கு வேணும், நான் எழுதணும் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.